சூலகத்தண்டுல பாத்தி சொன்னா அந்த தண்டினுடைய அமைப்பு, அத அமைப்பை பொறுத்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அண்டு கேரக்டர், அதை பொறுத்து இதோடைய அந்த சூலகத்தண்டு வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னு பாத்தி சொன்னா, சூலகத்தண்டு வந்து திறந்த அல்லது உள்ளீடற்ற சூலகத்தண்டு ஒண்ணு, ரெண்டாவது திட அல்லது மூடிய சூலகத்தண்டு ஒண்ணு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாதி திட அல்லது பாதி மூடிய சூலகத்தண்டு. ஸோ மூணு வகையான சூலகத்தண்டுகள் இருக்கு. இந்த மூணு வகையான சூலகத்தண்டுகளும் அதுக்கு எது ஆப்டா இருக்கோ அந்த மகரந்த துகள் தான் அதை உள்ள செல்ல அனுமதிக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மூணு சூலகத்தண்டையும் நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ சூலகத்தண்டு, சூலகத்தண்டுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது உள்ளீடற்ற சூலகத்தண்டு அல்லது திறந்த சூலகத்தண்டு. உள்ளீடற்ற சூலகத்தண்டுனா என்னன்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உருவத்திலே தாவரங்கள் பார்க்குறோம். என்ன உருவத்திலே தாவரம்னா, நெல், கரும்பு, சோளம், தென்னை, பனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவத்திலே தாவரம் இல்லையா? ஸோ அப்போ உருவத்திலே தாவரங்கள்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளீடற்ற சூலகத்தண்டு இருக்கும். எப்படின்னா, அதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சாதாரணமாக ஒரு மூங்கில் மரத்தை வெட்டுறீங்க, அந்த மூங்கில் மரத்தை வெட்டி அந்த தண்டை பார்த்தீங்கன்னா உள்ள ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, பெரிய ஓட்ட மாதிரி. ஸோ அதுக்கு தான் ஹாலோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹாலோங்கிறது பார்த்தீங்கன்னா நாம் வந்து அந்த உருவத்திலே தாவர தண்டுகளை தான் பார்க்க முடியும். ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் அந்த சூலக முடியலையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த சூலக முடியலை பார்த்து சொன்னால் அந்த ஹாலோ ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் திறந்த வகை சூலகத்தண்டு. இந்த திறந்த வகை சூலகத்தண்டில் பார்த்தீங்கன்னா செல்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காது. செல்கள் வந்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக நமக்கு அந்த உள்ளீடற்ற செல்கள் இருக்காது. அதனால உள்ளீடற்ற கால்வாய் ஒன்று அந்த சூலகத்தண்டில் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த கால்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளீடற்ற கால்வாயில் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ, அதாவது வந்து ஊடு கடத்தும் திசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊடு கடத்தும் திசுவின் வழியாக தான் நமக்கு வந்து இந்த மகரந்த பை துகள்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகுது. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவில் என்ன நமக்கு மெயினான பொருள்னா மியூசிலேஜ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த மியூசிலேஜ்னா என்னன்னா ஒரு வழவழப்பான பொருள். இந்த மியூசிலேஜில் தான் நமக்கு அந்த மகரந்த துகள் அந்த வழவழப்பில் உள்ள நுழையும் போது, ஸோ அதன் வழியாக அந்த ஊடு கடத்து செல்களின் வழியாக இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூக்குள்ள நுழைஞ்சி மகரந்த துகள்கள் எங்கே போக போகுதுன்னா சூலகத்தண்டினுடைய அடிப்பகுதியான சூழ்பை வரைக்கும் போக போகுது. ஸோ மகரந்த துகள்களானது இந்த மியூசிலேஜ் குழாய்க்குள்ள நுழைந்து போகும்போது அந்த சூலகத்தண்டினுடைய கால்வாய் செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கால்வாய் செல்களுக்குள்ள போகும்போது என்ன சொன்னா இந்த சூலகத்து தண்டுக்கும் மகரந்த துகளுக்கும் இடையே வந்து ஒரு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒவ்வாமை ஏற்படுறத அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த எது இருக்குன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ என்ன சொன்னால் மகரந்த துகளுக்கும் சூலகத்தண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒவ்வாண்மையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த கட்டுப்படுத்தினால் என்ன ஆகும் சொன்னால் அது ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த செல்களில் வந்து என்னென்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, கொலஸ்ட்ரால், எஸ்ட்ரேஸு, அமிலேட் பாஸ்பிடேஸ், இதெல்லாமே வந்து அந்த இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு என்சைம்ஸ். என்ன ஆகும் சொன்னால் இந்த என்சைம் மூலிமா தான் அந்த செல்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகுது, அதோடைய புரதங்களை கட்டுப்படுத்த போகுது, சரிங்களா? ஸோ இது வந்து பாதி, அதாவது நமக்கு உள்ளீடற்ற சூலகத்தண்டில் நடக்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு வகை, ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திட அல்லது மூடிய சூலகத்தண்டு. திட அல்லது மூடிய சூலகத்தண்டுனா சாலிட், சாலிட் ஆர் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஆர் க்ளோஸ்டு ஸ்டைல் எங்கே இருக்கும்னு சொன்னாக்கா நமக்கு தெரிஞ்சது தான் இருவத்திலே தாவரங்கள். எதெல்லாம் இருவத்திலே தாவரம்? மாமரம், புளிய மரம், வேப்ப மரம், சரிங்களா? இதெல்லாம் எதுலலாம் இரட்டை வித்திலைகள் உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் இருவத்திலே தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இருவத்திலே தாவரங்கள் இருக்கக்கூடிய சூலகத்தண்டுக்கு பேர் என்னென்னா மூடிய சூலகத்தண்டு அல்லது திடத்தன்மை கொண்ட சூலகத்தண்டு. இந்த மூடிய சூலகத்தண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, என்னது அதாவது நமக்கு வழி செல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஊடு கடத்து செல்கள். இந்த ஊடு கடத்து செல்கள் வந்து மிகவும் நெருக்கமாக இருக்கும். அதாவது நமக்கு முன்னாடி பார்த்ததுல சாலிட் இல்லாமல் இருந்ததுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் வந்து ஊடு கடத்து செல்கள் வந்து ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். உள்ளீடற்ற கால்வாய், அதாவது ஹாலோ, பெரிய ஹாலோ வரும் இல்லையா, அந்த ஹாலோ வந்து இதில் இருக்காது. ஸோ அதனால இதில் வந்து பார்த்தீங்க சொன்னாக்கா இந்த செல்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும், இந்த உள்ளீடற்ற கால்வாய் செல்கள். ஸோ அப்போ அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு வழி கிடைக்காது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் செல்களில் ஒரு ஹாலோ இருக்கிறதுனால அந்த வழியாக மகரந்த துகள் உள்ள நுழையிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவில் காணப்படக்கூடிய அந்த செல்கள் வந்து அதுக்கான வழி இல்லாததுனால நமக்கு என்ன சொன்னால் அதாவது மொத்தமாக நெருக்கமாக அடுக்கி வைத்த பாரன்கைமா செல்கள் இருக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவில். ஸோ அப்போ எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா செல் ஸ்பேஸ், அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைவெளி இருக்கும் இல்லையா, அந்த இடைவெளி மூலமாக தான் இந்த மகரந்த துகள்கள் வந்து நம்ம சூலக தண்டிலிருந்து சூழ்பையுடைய எட்ஜிக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறது அப்படியே பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இது வந்து சூலகத்தண்டினுடைய மூடிய சூலகத்தண்டில் எப்படி அந்த
மகரந்த துகள் மூவ் ஆகுது. இந்த மகரந்த துகள்கள்லாம் வந்து அடுத்து எங்கே போகுதுன்னாக்கா நமக்கு சூழ் பைக்கு போகும். அடுத்து இந்த சூலகத்தண்டினுடைய மூன்றாவது வகை. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சூழ் தண்டில் வந்து உள்ளிடற சூலகத்தண்டு பார்த்தோம், அடுத்து வந்து மூடிய சூழ்தண்டு பார்த்தோம். இப்போ பாதி திட அல்லது பாதி மூடிய சூழ்தண்டு, அதாவது செமி சாலிட் ஆர் ஆஃப் க்ளோஸ்டு சைட், இதுவும் வந்து ஒரு வகை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா க்ளோஸ்டுக்கும் அன்க்ளோஸ்டு, அதாவது மூடிய சூலகத்தண்டுக்கும் திறந்த சூலகத்தண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வகை. இது வந்து ரெண்டுத்திலேயுமே இடைப்பட்டது. இது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஊடகத்து திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் போய்கிட்டே இருக்குது. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னாக்கா திட வகை சூலக தண்டில் தான் இந்த மாதிரியான ஒரு டைப்பு ஒரு ஸ்டேஜாக கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா திடத்தன்மை இல்லாத சூலக தண்டில் தான் வந்து இந்த செல்கள் உற்பத்தியாகி அது வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ் தான், அதாவது பாதி திட பாதி மூடிய சூலகத்தண்டு அப்படிங்கிறது. ஸோ அப்போ நமக்கு அது ரெண்டும் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து திறந்த சூலகத்தண்டு, ரெண்டாவது மூடிய சூலகத்தண்டு. அதில் வந்து திறந்த சூலகத்தண்டு எங்கே வருதுன்னு தெரியும். திறந்த சூலகத்தண்டு நமக்கு வந்து உருவத்தில் தாவரத்தில் வருது, மூடிய சூலகத்தண்டு நமக்கு இருவத்தில் தாவரத்தில் வருது. ஸோ அப்போ அதனுடைய இந்த சூலகத்தண்டில் நமக்கு சூழ் முடியிலிருந்து நமக்கு இந்த மகரந்தங்கள் மூவ் ஆகி நமக்கு சூலகத்தண்டுக்கு வந்துவிட்டது. இந்த சூலகத்தண்டிலிருந்து அடுத்து எங்கே போக போகுது சொன்னால் நம்ம மகரந்தங்கள் சூலுக்குள்ளே நுழைய போகுது, சரிங்களா? அந்த சூலுக்குள் நுழையக்கூடிய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மகரந்த துகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சூழ் முடியில் விழுந்து சூழ் முடியை தாண்டி சூலகத்தண்டுக்குள்ளே வந்துருச்சு. சூலகத்தண்டை தாண்டி இப்போ சூலுக்கு உள்ளே நுழைப்பு, அதாவது சூழ்நாக்கா அந்த சூளை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கருப்பையை தாங்கிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சூழ்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ சூழ்நாக்கா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஒவ்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்யூலுக்குள்ளே இந்த மகரந்த துகள்கள் நுழைய போகுது. அந்த மகரந்த துகள் நுழையிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா சூளுக்குள்ளே மகரந்த துகள் நுழையிறத ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று வகைகள் கொடுத்துருக்காங்க சூளுக்குள்ளே எப்படி மகரந்த துகள் நுழையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூன்று வகைகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது மகரந்த துகள் ஒன்று சூழ்துளை வழியாக நுழையலாம், இல்லைன்னு சொன்னாக்கா சலாசா வழியாக நுழையலாம், இல்லைன்னு சொன்னாக்கா இந்த சூழ் உரை, அந்த சூழ் உரைன்னு சொல்லக்கூடிய சூழ் உரையின் வழியாக நுழையலாம், சரிங்களா? ஸோ அப்போ மூணு வழியாகவும் நமக்கு இந்த மகரந்தங்கள் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது இது மூணுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது, இந்த பேருமே வந்து முக்கியமான பேர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்டில் சூழ், அதாவது மகரந்த துகள்கள் சூழினும் நுழைதல். ஸோ சூழ்நிலை நுழைதல் பார்த்திங்கன்னா மூன்று வகையில் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து சூழ்துளை வழியாக நுழையிறது. நமக்கு சூழ்னா மூணு முக்கிய பகுதி தெரியும், ஒன்று சூழ்துளை, சலாசா, சூழ்பை, அதுக்கப்புறம் சூழ் உரை, இது முக்கியம், சரிங்களா? ஸோ அப்போ சூழ்துளை வழியாக இந்த மகரந்த துகள்கள் உள்ளே நுழைந்தால் அதற்கு ஓரோகேமி என்று பெயர். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது சூழ்துளை, இந்த சூழ்துளை வழியாக மகரந்த துகள் உள்ளே நுழையுது. இந்த ஸ்டேஜ் ஓரோகேமி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லையும் இதே தான், இங்கிலீஷ்லேயும் வந்து போரோகேமி தான். இதை கேட்பாங்க, இது ஒரு 2 mark கேள்வி, சரிங்களா? ஸோ இது ஒரு வகை. ரெண்டாவது மகரந்த குழாய் வந்து சலாசா வழியாக நுழைந்தால் இந்த சலாசா வழியாக நுழையத்துக்கு பேர் என்னன்னு சொன்னால் சலாசோகேமி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சலாசா வழியாக மகரந்த துகள் உள் நுழைவதை சலாசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து மூணாவது சூழ் உரை, இதுதான் வந்து சூழ் உரைன்னு கேள்வி கொடுக்குது. அதாவது இது பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி, முதல் உரை, இரண்டாம் உரை. ஸோ அப்போ இந்த சூழ் உரை வழியாக நுழையிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு மீசோகேமி. இந்த மீசோகேமி வந்து ஒரு வகையான வகை. ஸோ அப்போ இந்த சூழ் உரை வழியாக நமக்கு நுழையிறத பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்ம மூணு ஸ்டேஜ் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சூழ்துளை வழியாக நுழைஞ்சா அதுக்கு போரோகேமி, சலாசா வழியாக நுழைஞ்சா சலாசோகேமி, சூழ் உரை வழியாக நுழைஞ்சா அதுக்கு மீசோகேமி. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சூழ் உரைக்குள்ளே நுழையிறத பற்றி ஒரு 5 mark கேட்கலாம். எப்படி நுழையுது அப்படின்னு ஒரு 5 mark கேட்கலாம். இல்லை தனித்தனியாக இதை மட்டும் போரோகேமி என்றால் என்ன, செலாசோகேமி என்றால் என்ன, அல்லது மீசோகேமி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் 2 mark. இல்லைன்னா 1 mark கேட்கலாம். அதாவது சலாசா வழியாக வந்து மகரந்தங்கள் உள்ள நுழையுது, இதுக்கு என்னென்னு பேர் டேஷ் அப்படி கொடுத்துட்டானா சலாசோகேமி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து சூழ், அதாவது மகரந்த துகள் சூளுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஸோ அப்போ சூளுக்குள்ள நுழைஞ்ச மகரந்தம் அங்கேயே இருக்குமா அப்படின்னு சொன்னால் அடுத்து எங்கே போகுது, கருப்பைக்குள்ளே போக போகுது. கருப்பையில் இருக்கக்கூடிய இந்த சினர்ஜிடுக்குள்ளே போக போகுது. ஸோ அந்த சினர்ஜிடுக்குள்ள மகரந்த துகள் நுழையிறத வந்து நாம் அடுத்த ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். சூளுக்குள்ள மகரந்த துகள் நுழையிறதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து சூளுக்குள்ளே நுழைஞ்ச மகரந்த துகள் அங்கேயே இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா சூளுக்கு உள்ளே என்ன முக்கியமான பகுதி இருக்குது, கருப்பை இருக்குது. ஸோ அந்த கருப்பைக்குள்ளே அடுத்த ஸ்டேஜில் மகரந்த போய் உள்ளே நுழைய போகுது. ஸோ மகரந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ஸ்டேஜில்
கருப்பைக்குள்ள நுழையணும். அப்ப இந்த கருப்பைக்குள்ள நுழையும் போது நாம வந்து இதுக்கு முன்னாடி அந்த மூணு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், என்னன்னா சலசோகேமி, போரோகேமி, மீசோகேமி. இந்த மூணு வகையில வந்து பார்த்தீங்கன்னா சூலுக்கு உள்ள நுழையுது. இது எப்படி வேணாலும் நுழைஞ்சிருக்கலாம் சூலுக்குள்ள, ஆனா இந்த மகரந்த குழாயானது கருப்பைக்குள்ள நுழையணும் சொன்னா ஒரே ஒரு வழிதான். என்ன வழி சொன்னா சூழ்துளை வழியா மட்டும்தான் போக முடியும். ஸோ அப்ப சூழ்துளைக்குள்ள வழியா நுழையும் போது அந்த சூழ்துளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சினர்ஜிகளுக்குள்ள நேரடியா போய் முடியும். ஸோ நமக்கு கருப்பைக்குள்ள என்னென்ன அமைப்பு இருக்குன்னு தெரியும். அதாவது மேல வந்து ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரடி செல்கள் இருக்கும், மூணு இருக்கும். ஸோ அது கீழே போலார் நியூக்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய துருவ நியூக்ளியஸ், இரண்டு துருவ நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அடிப்பகுதியில் சினர்ஜிட்டுகள் இருக்கும், சரிங்களா? இந்த சினர்ஜிட்டுகளுக்குள்ள தான் நம்ம இந்த மகரந்த குழல்கள் உள்ளே போய் நுழைய போகுது. ஸோ அப்போ அந்த மகரந்த குழல்கள் நுழையக்கூடியது வந்து எது வழியாக நடக்கும், சூழ்துறை வழியாக மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஸோ இந்த மகரந்த துகள்கள் சூழ்துளை வழியாக நுழையும் போது அந்த சூழ்துளைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அந்த அமைப்பு வழி நடத்தி அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன சொன்னால் இங்கிலீஷில் இதை வந்து ஆப்டியூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டியூரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மகரந்த துகள்களை சூழ்பைக்குள்ளே கொண்டு போயிட்டு அதே லாஸ்ட்டாக கருப்பைக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்டியூரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி நடத்தி எங்கேருந்து உற்பத்தி ஆகுன்னு சொன்னால் அதை பற்றி நிறைய கருத்துகள் இருக்குது. இந்த ஆப்டியூரேட்டர்ங்கிற ஒரு முக்கியமான பகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா சூலகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகலாம். அது சூழ் திசுவாக இருக்கலாம், இல்லை சூழ் பையாக இருக்கலாம், இல்லை சூலக முடியாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து அந்த ஆப்டியூரேட்டர் உற்பத்தி ஆகும். இந்த ஆப்டியூரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்டியூரேட்டர் அப்படின்னு கூட வழி நடத்தி தான் கடைசியாக நம்ம எங்கே போய் கொண்டு போய் சேர்க்க போதுன்னா இந்த மகரந்த துகளை கருப்பைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த கருப்பைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மகரந்த குழாய் உள்ளே நுழையுது இல்லைங்களா. ஸோ அப்படி நுழைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணக்கூடிய யார், சினர்ஜிட்டுகள். ஸோ சினர்ஜிட்டுகளுக்கும் இந்த கருப்பைக்கும் இடையே வந்து சைட்டோபிளாச உட்பொருட்கள் என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ இந்த சினர்ஜிட்டுகளுக்குள்ளே இந்த மகரந்த துகள் நுழையும் போது அதாவது சைட்டோபிளாச உட்பொருட்கள் மாற்றம் நடக்கும் இல்லையா, அந்த சைட்டோபிளாச உட்பொருட்களுக்குள்ள தான் நமக்கு தேவையான அந்த மகரந்த துகள்கள்லிருந்து கேமிட்டுகள் எக்ஸ்சேஞ்சு நடக்கும். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது என்ன சொன்னால் கண்டிப்பாக நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த மகரந்த துகளில் எத்தனை கேமிட் இருக்கும்னு சொன்னால் மினிமம் ரெண்டு கேமிட்டுகள் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கேமிட்டுகள் கூட ஒரு தலைவழி உட்கரு, அதாவது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. முன்னாடி வந்து கேமிட் உற்பத்தியின் போது, கேமிட் வளர்ச்சியின் போது அந்த கேமிட்டில் வந்து ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், ஒரு ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். தலைவழி உட்கரு அப்புறமா கேமிட் உட்கருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ரெண்டு கேமிட் உட்கருக்களும் இந்த தலைவழி உட்கரும் ரெண்டும் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகும் சொன்னால் இந்த கருப்பைக்குள்ளே வெளியே வரப்போகுது. ஸோ அப்படி வெளியே வந்தவுடனே இந்த சினர்ஜிட்டுகளுக்குள்ளேருந்து கருப்பைக்குள்ளே நுழைஞ்சி நமக்கு உள்ளே போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதுவரைக்கும் நடந்தது நம்ம வந்து நுழைதல் உள்நுழைதல் ஸ்டேஜஸ் வைஸ் ஸ்டேஜாக பார்த்தது வந்து அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதுக்கு மேலே தான் கருவுறுதலே கம்ப்ளீட்டாக நடக்க போகுது. ஸோ அப்போ இந்த கருவுறுதல் வந்து எப்படி நடக்க போகுது, இந்த கருப்பைக்குள்ளே நுழைஞ்ச இந்த மகரந்த துகள்கள்லேருந்து வெளிவந்த அந்த ஆண் கேமிட்லேருந்து ஆண் கேமிட் வெளியே வரப்போகுது. அதே மாதிரி பெண் தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அதுமாதிரி சினர்ஜிட்ஸ் ஆன்டிபோடல்ஸ் இதுலேருந்து பெண் உட்கரு வரப்போகுது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு கருவுறுதல் நடக்க போகுது. ஸோ அப்போ கருவுறுதல் வந்து நாம் எப்படி நடக்குதுங்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும், இரட்டை கருவுறுதல் மூவிணைதல். அதாவது தமிழில் வந்து இரட்டை கருவுதல், இங்கிலீஷில் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு 2 mark கேள்வி. அதே மாதிரி மூவிணைதல் அப்படின்னு சொன்னால் ட்ரிபிள் ஃபியூஷன், சரிங்களா? இந்த டபுள் ஃபர்டிலைசேஷனோ ட்ரிபிள் ஃபியூஷனோ கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா நவாசின் அண்ட் கினார்ட் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட். 1898 மற்றும் 99வது வருஷம் லில்லியம் மற்றும் ஃபிரிட்டிலேரியா அப்படிங்கிற ரெண்டு தாவரத்தில் கண்டுபிடிச்சாங்க. லில்லியங்கிறது உங்களுக்கே தெரியும், வெங்காய தாவரங்கள், சரிங்களா? ஸோ அந்த தாவரங்களில் வந்து பேசுனாக்கா இந்த கருவுறுதல் நடக்குது, இரட்டை கருவுறுதலும் மூவிணைதலும் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் மகரந்த குழல் உள்ளே வந்துச்சு கருப்பைக்குள்ள, அதுலேருந்து ஆண் கேமிட் வெளியே வரப்போகுது. அந்த ஆண் கேமிட் வெளியே வந்த ஆண் கேமிட் வந்து எங்கே நடக்கு சொன்னால் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரடி செல்கள், அதுக்கப்புறமா சினர்ஜிடுகள், அதுக்கப்புறமா வந்து போலார் நியூக்ளியே அப்படின்னு சொல்லக்கூடிய மைய நியூக்ளியஸ், இது எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகி தான் வந்து கருவுறுதல் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கருவுறுதல் மூலமாக உள்ள நுழைஞ்ச ஆண் கேமிட் முதல்ல போயிட்டு எது கூட சேரும்னு சொன்னாக்கா முட்டை உட்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம், எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக் அப்பாரட்டஸ், இந்த எக் அப்பாரட்டஸ் கூட போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆண் கேமிட் போய் சேரும். ஸோ எக் அப்பாரட்டஸும்
மேல் கேமெட்டும் ஒன்னா சேரக்கூடிய நிலை தான் முதல் நிலை. இந்த முதல் நிலையில வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சோ இந்த இரட்டை கருவுறுதல்ங்கிறது ஒரே டூ மார்க்கில். இரட்டை கருவுறுதலாம் என்னன்னா, ஆண் கேமிட்டானது கருப்பையில் இருக்கக்கூடிய முட்டை உட்கரு, அதாவது வந்து எக் அப்பாரடஸ் கூட சேர்ந்து சின்கேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து கருமுட்டை ஜைகோட் உற்பத்தி ஆகக்கூடிய நிகழ்ச்சி தான் இரட்டை கருவுறுதல். ஸோ இந்த இரட்டை கருவுறுதல் வந்து பொதுவாக எல்லா தாவரங்களையும் எல்லா 27 தாவரங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வு. 27 தாவரங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை கருவுறுதல் நிகழ்வு தான் நடைபெறுது, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சொன்னோம் ரெண்டு ஆண்கேமிட் உள்ள வருதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஆண்கேமிட் எக் அப்பாரடஸ் கூட போய் சைகோட்டை ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ இன்னொரு ஆண்கேமிட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது மையத்தில் அந்த கருப்பையினுடைய மையத்தில் போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லக்கூடிய துருவ நியூக்ளியஸ், ரெண்டு துருவ நியூக்ளியஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு துருவ நியூக்ளியஸ் கூட போய் இது சேரப்போகுது. ஸோ அந்த ரெண்டு துருவ நியூக்ளியஸ் கூட போய் சேர்ந்த உடனே என்ன சொன்னால், அங்கே ஏற்கனவே ரெண்டு துருவ நியூக்ளியஸ் இருக்குது, ரெண்டு ப்ளஸ் இந்த ஆண்கேமிட்டை ஒன்று சேர்ந்த உடனே மூணு நியூக்ளியஸ் உருவாகும் இல்லையா. ஸோ இது மும்மய நிலை, இந்த இது மூணு சேர்ந்த உடனே ஒன்றா என்ன ஆகுது, இது மும்மய நிலை. இதைத்தான் வந்து ட்ரிப்புள் ஃபியூஷன், அதாவது மூவினைதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மூவினைதலும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த மூவினைதல்லேருந்து தான் வந்து நமக்கு கருக்கள் உற்பத்தி ஆகுது. இந்த மூவினைதல் மூலமா நமக்கு முக்கியமான ஒரு பகுதி உருவாகுது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து எண்டோஸ்பம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். என்ன எண்டோஸ்பம்னா கருவூன் திசு. இந்த கருவூன் திசு இந்த போலார் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நிலை கருவூன் உட்கருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்தா உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த முதல் நிலை கருவூன் திசுக்கள் மூலமா நமக்கு எது மூலமா வருவதுன்னா இந்த மூ வினைதல் அப்படிங்கிற நிகழ்வின் மூலமா உற்பத்தி ஆகுது. ஸோ நமக்கு கருவும் கிடைச்சிருச்சு, கருவூன் திசுவும் கிடைச்சிருச்சு. ஸோ எப்படினாக்கா, ஒரு ஆண்கேமெட் ஒரு ஜைகட், ஒரு ஆண்கேமெட் ஒரு முட்டை கூட சேர்ந்து ஒரு ஜைகட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இது கருவா வளரும். அடுத்து இன்னொரு ஆண்கேமெட் போலார் நியூக்ளியஸ் கூட சேர்ந்து ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்துச்சு, அதனால கருவூன் திசு உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ கருவூன் திசு வந்து என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், கருவூன் திசு தான் வளரக்கூடிய கருவுக்கு உணவு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய திசு, அதாவது அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இந்த கருவூன் திசுலேருந்து தான் இந்த கரு எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நாம பார்த்தது வந்து கருவுறுதல் நடக்குது, கரு எப்படி உருவாச்சுங்கிறது ஃபுல்லாக கருவுறுதல் பற்றி. ஸோ கருவுறுதலுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஸோ கருவுறுதல் நடந்து முடிஞ்சிச்சு, அந்த கருவுறுதலுக்கு முன்னாடி இருந்த பகுதிகள்லாம் கருவுறுதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்ல நாம என்ன பார்த்தோம், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் ஒன்று பார்த்தோம், கருவுறுதலுக்கு முன்னாடி உற்பத்தி ஆகுது. இப்போ போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ், கருவுறுதலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஸோ என்னென்ன எது எதுவாக மாறப்போகுது, இப்போ நமக்கு வந்து புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்த வட்டம், சூலக வட்டம் எல்லாமே இருக்குது, அது ஒவ்வொன்றும் எப்படி மாறப்போகுதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புள்ளி இதழ்கள், அள்ளி இதழ்கள், மகரந்தத்தாள்கள், சூலகத்தண்டு, சூலக முடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னாக்கா இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்துச்சுன்னா மேக்சிமம் உதிர்ந்து தான் போயிடும். புள்ளி இதழ்கள், அள்ளி இதழ்கள், மகரந்தத்தால், சூலகத்தண்டு, சூலக முடி, இதெல்லாம் உதிரக்கூடிய தன்மை கொண்டதாக தான் இருக்கும், சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் என்னென்னா, சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூலகம் தான் கனியாக மாறப்போகுது. ஃப்ரூட்ஸ் சூலகத்துலேருந்தா நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்க போகுது. அடுத்து சூல், சூலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூல், அந்த சூல் வந்து பார்த்துச்சுன்னா விதை உற்பத்தி ஆக போகுது, சரிங்களா? ஸோ விதை இதுலேருந்து சூல் உற்பத்தி, சாரி சூல்லேருந்து விதை உற்பத்தி ஆகுது. அடுத்து முட்டை, முட்டைங்கிறது வந்து எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ எக் அப்பாரட்டஸ்லேருந்து என்ன வருதுன்னு சொன்னால் நமக்கு கருமுட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜைகோட் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து சூலக காம்பு, சூலக காம்புன்னு சொல்கிறது அந்த சூலகத்தின் கீழக்கூடிய சூலக காம்பு தான் வந்து விதையோட காம்பு, அந்த விதைக்கு மேலே காம்பு இருக்கு பார்த்தீங்களா, அது விதை காம்பு. அதுக்கடுத்து சூழ்துளை, சூழ்துளை வந்து விதைத்துளையாக மாறப்போகுது. இந்த சூழ்துளைங்கிறதும் ஒரு முக்கியமான பகுதி, ஏன்னா விதை முளைத்தலின் போது இந்த சூழ்துளை இருக்கக்கூடிய விதைத்துளையில் தான் வந்து நமக்கு அந்த விதைக்கு தேவையான நீரும் கனிமங்களும் இந்த விதைத்துளை மூலமாக தான் கடத்தப்பட போகுது. அடுத்து சூழ்திசு, சூழ்திசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்பம் அப்படிங்கிற சொல்லுவோம். இந்த சூழ்திசு வந்து இந்த சூலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த சூழ்திசு வந்து அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அடுத்து சூலகத்தினுடைய வெளியுறை, சூலகத்தினுடைய உள்ளுரை, சூலகத்தினுடைய வெளியுறை வந்து பார்த்தீங்கன்னா விதையோட வெளியுறையாக மாறும். இங்கிலீஷில் டெஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். விதைக்கு மேலே விதை வர இருக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லலாம். ஸோ விதைக்கு மேலே தோல், அந்த தோல் டெஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விதை வெளியுறையாக மாறும். சூலக உள்ளுரை வந்து விதையினுடைய உள்ளுரையாக மாறும். இதுக்கு இங்கிலீஷில் டெக்மென் அப்படின்னு பேர். வெளியுறைனா டெஸ்டா, உள்ளுரைனா டெக்மென். அடுத்து இதில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சினர்ஜிட் செல்கள் என்ன ஆகும் சொன்னால், அந்த சினர்ஜிட் செல்கள் அழிஞ்சு போயிடும்.
நமக்கு வந்து கருமுட்டையும் அதுக்கப்புறமா போலார் நியூக்ளியை மட்டும்தான் பயன்படும். அந்த சினர்ஜெட் செல்கள் கடைசியாக அழிஞ்சு தான் போயிடும் சரிங்களா. அடுத்து இரண்டாம் நிலை உட்கரு, அந்த இரண்டாம் நிலை உட்கரு தான் வந்து கருவூன் திசு. இப்போ பார்த்தோம் இல்லையா மூ வினைதல் மூலமாக கருவூன் திசு எப்படி உருவாகுன்னு சொன்னாக்கா, இரண்டாம் நிலை உட்கருவும் ஆண் கேமெட்டும் சேர்ந்து கருவூன் திசுவை உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி எதிரடி செல்கள், எதிரடி செல்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆன்டிபோடல்ஸும் என்ன ஆகும் சொன்னால் அழிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் இந்த சூழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வந்து நமக்கு ஒரு பகுதியாக மாறும். ரெண்டே ரெண்டு சினர்ஜிட்ஸும் எதிரடி செல்களும் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இதுவும் கேட்கக்கூடியது, இதில் இந்த சூழக அமைப்பில் எது நமக்கு பயன்படாத பகுதி அப்படின்னா இந்த சினர்ஜிட்களும் எதிரடி செல்களும் அழியக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது சூழகமோ மகரந்தமோ இணைஞ்சு அந்த கனியோ இல்லை விதையோ உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பொதுவான நிகழ்வு. நமக்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் பூத்தளம் மகரந்த வட்டம் இதெல்லாம் வந்து என்ன ஆகும், உதிர்ந்து போயிடும் அப்படின்னு தானே பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில தாவரங்கள், சில எக்ஸப்ஷனல் கேசஸ், அந்த ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணு சொன்னாக்கா, சில பூத்தளம் இல்லை புள்ளி வட்டம் இல்லை அள்ளி வட்டம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனியோட உறுப்பில் ஒட்டிக்கிட்டோ இல்லை கனியோட உறுப்பியை அதுதான் பாதுகாக்கிறதாவோ அப்படின்னு சில மாறுபாடுகளும் இருக்கு. ஸோ அந்த மாறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அந்த வித்தியாசங்கள் தான் நமக்கு முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோம் இல்லையா, ஆப்பிளுடைய சாப்பிடக்கூடிய பகுதி எதுன்னு சொன்னாக்கா பூத்தளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பூத்தளத்தை தான் வந்து நம்ம ஃப்ரூட் ஆப்பிள் கனியாக வந்து சாப்பிட்றோம். இது வந்து பூத்தளத்தை வந்து சாப்பிட்றோம். ஆப்பிளுடைய பொட்டானிக்கல் நேம் பைரஸ் மேலஸ் சரிங்களா. அதுக்கடுத்து கத்திரிக்காய் செடி, கத்திரி தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா, அந்த கத்திரிக்காய்க்கு மேலே அந்த பச்சை கலரில் மேலே மூடி இருக்கு பார்த்தீங்களா தோல், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா நிலைத்த புள்ளி. ஸோ அந்த புள்ளி வட்டம் அப்படியே நின்றுடும், அதுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி பாதுகாப்பு உரையாக இருக்கும். ஸோ அப்போ புள்ளி வட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து மலர்காம்பு, மலர்காம்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒன்று முந்திரி பழம். ஸோ முந்திரி பழத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாம் சாப்பிடக்கூடிய பகுதி, அதாவது அந்த முந்திரி கொட்டை இருக்குல்ல அந்த கொட்டைக்கு மேலே பெருசாக பழம் இருக்கு இல்லையா, அந்த பழம் வந்து ஒரு மலர் காம்பு. மலர் காம்பு தான் அந்த பழமாக மாறக்கூடிய ஒரு அமை. பலாப்பழம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து உற்பத்தி ஆச்சு, இணையாத பூவிதழ்கள், பூவிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூவிதழ்கள் இருந்து தான் வந்து நமக்கு இந்த பலாப்பழமாக மாறி உற்பத்தி ஆகி கிடைக்குது சரிங்களா. அதுக்கடுத்து சூலக காம்பு, ஒரு சில தாவரங்களாக சூலக காம்பு வந்து விதை ஒட்டு பகுதிகளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. லாஸ்ட்டாக சூழ் திசுக்கள், சூழ் திசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குறைந்த அளவு சேமிப்பு தன்மை கொண்டது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பித்தசிலோபியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பித்தசிலோபியம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியாது, கொடுக்காப்புளி கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த கொடுக்காப்புளியில் நாம் சாப்பிடக்கூடிய அந்த சூழ் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த இதற்கு பற்றி சாப்பிடக்கூடிய பகுதி அது வந்து சூழ் திசு அப்படின்னு சொல்லலாம். அந்த சூழ் திசு தான் வந்து வளர்ந்து நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பகுதி, அதாவது பெரிஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெரிஸ்பமும் நம்ம சாப்பிடலாம். இந்த பெரிஸ்பம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மிளகு தாவரம் மற்றும் பீட்ரூட் தாவரத்தில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அது இந்த சேமித்து வைக்க உணவுப் பொருள் வந்து பெரிஸ்பம், அதாவது சூழ்த்திசுனுடைய பெரிஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம பீட்ரூட் தாவரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இங்கே எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ புரிஞ்சுதா, கருவுறுதல் தெரிஞ்சது, அந்த கருவுறுதல்லேருந்து எப்படி கருவுறுதல் நடந்து முடிஞ்சு, கருவுறுதல் நடந்ததுக்கப்புறம் எது எது என்னென்னவா மாறுது, அதாவது சூழ் கனியாக மாறுது, சூழ் பை கனிப்பையாக மாறுது, சூழ்கள் விதையாக மாறுது, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து கருவுதலுடைய ஒட்டுமொத்த நிகழ்வாக நாம் பார்க்குறோம் சரிங்களா. கருவூன் திசு, அதாவது கருவுறுதல் மூலயமா கருவூன் திசு அப்படின்னு ஒன்று உருவாதுன்னு பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கு இல்லையா. அதாவது கருவுறுதல் பார்த்தோம் இல்லையா, அந்த கருவுறுதலில் நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு கிடைக்குது, அதாவது கருவும் கருவும் திசும். அதாவது ஒரு ஆண் கேமிட் வந்து முட்டை சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக் அப்பாரட்டஸ் அது கூட சேர்ந்து அது என்ன உற்பத்தி செய்யும், கருவை உற்பத்தி செய்யும். ஆனால் இன்னொரு ஆண் கேமிட் வந்து நமக்கு எதோடு சேரும், நமக்கு அதுக்கூடிய நியூக்ளியஸ் போலார் நியூக்ளியர் பார்த்தீங்களா, அந்த போலார் நியூக்ளியர் கூட சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, கருவூன் திசு. ஸோ அப்போ கருவூன் திசுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கருவுறுதல் மூலயமா கிடைக்கக்கூடிய கருவூன் திசு. கருவூன் திசு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும், எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த கருவுக்கு உணவை கொடுக்குறது சரிங்களா. அந்த கருவூன் திசுவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கருவூன் திசுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, கருவுறுதலுக்கு பின் கரு பகுப்படைவதற்கு முன் சரியா உருவாகக்கூடிய இந்த முதல் நிலை கருவூன் உட்கரு, அதாவது பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வந்து உடனடியாக பகுப்படைந்து உருவாகும் திசு தான் கருவூன் திசு. புரிஞ்சிச்சா, கருவுறுதலுக்கு பின் கரு பகுப்படைவதற்கு முன் முதல்நிலை கருவூன் உட்கருவானது உடனடியாக பகுப்படைந்து உருவாகக்கூடிய திசு தான் கருவூன் திசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கருவூன் திசு இங்கிலீஷில் வந்து எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எண்டோஸ்பம் தான் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த எண்டோஸ்பம் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும்,
அதாவது நம்ம வந்து போன கருவுறுதல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம் என்ன மூவிணைதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மூவிணைதலில் பார்த்தி சொன்னாக்கா இரண்டு துருவ நியூக்ளியஸ்களும் ஒரு விந்து உட்கருவும் சேர்ந்து நமக்கு மும்மையத்தன்மை மும்மடியத்தன்மை என த்ரீ என் ட்ரிபிள் என் கண்டிஷன் கொண்ட ஒரு குரோமோசோம்கள் கொண்ட ஒரு பகுதி உற்பத்தி ஆகுது. இந்த பகுதி தான் வந்து நமக்கு கருவுக்கு ஊட்டம் அளிக்குது. இதுக்கு பேர் தான் கருவூன் திசு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ அப்போ தாவரத்தில் கருவு வளரணும்னு சொன்னால் கருவூன் திசுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி, சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கருவூன் திசு அப்படின்றத பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கருவூன் திசுலேயே சில வகைகள் இருக்குது. கருவூன் திசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்தில் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்குது. அந்த தாவரத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த கருவூன் திசுவும் மூன்று வகைகள் இருக்கு, சரிங்களா? ஸோ அதனுடைய வளர்ச்சி தாவரத்துடைய செல்களுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் கருவூன் திசுக்களை மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உட்கருசார் கருவூன் திசு, அதாவது நியூக்ளியார் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது செல்சார் கருவூன் திசு, செல்லுலார் எண்டோஸ்பம். மூணாவது ஹிலோபியல் எண்டோஸ்பம் சொல்லக்கூடிய ஹிலோபியல் கருவூன் திசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மூணு முக்கியமான வகைகள் கருவூன் திசுல. இது இல்லாமல் நாலாவது ஒரு வகையும் பார்ப்போம். என்னன்னு சொன்னால் ரூமினேட் எண்டோஸ்பம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அது பின்னாடி வருது. அது வந்து அவ்வளோ முக்கியமானது இல்லை. இது மூணும் தான் முக்கியமானது. ரூமினேட்னாக்கா தொடர் விளிம்புகள் அற்ற எண்டோஸ்பம், இல்லை தொடர் விளிம்புகள் அற்ற கருவூன் திசுன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஒரு வகை, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு முக்கியமான மூணு வகை எதுனா இந்த மூணும் தான். உட்கருசார் கருவூன் திசு, செல்சார் கருவூன் திசு, ஹிலோபிய கருவூன் திசு, சரிங்களா? இது மூணை பற்றியும் ஒவ்வொன்றா பின்னாடி பார்த்துட்டே வரலாம், சரிங்களா? இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கருவூன் திசுவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆலிரோன் திசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆலிரோன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆலிரோன் டிஷ்யூனா எதில் இருக்குன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ. இது வந்து எங்கே இருக்குன்னா தானியங்கள், தானியங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்லி மக்காச்சோளம் இந்த மாதிரி தாவரங்களாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய திசு தான் ஆலிரோன் திசு. இந்த ஆலிரோன் திசுக்கள் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா அந்த செல்கள் உற்பத்தி ஆகும்போது விதைகள் முளைக்கும் போது அதுக்கு தேவையான அமைலேஸ் புரோட்டியேஸ் போன்ற நொதிகளை வந்து இதை சுரக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு இந்த நொதிகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த கருவூன் திசு செல்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆலிரோன் திசுங்கிறது நமக்கு முக்கியமானது. எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, பார்லி அல்லது மக்காச்சோளம் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசு. இது வந்து விதை முளைக்கும் போது என்ன உற்பத்தி பண்ணுது, விதை முளைத்தலின் போது அதுக்கு தேவையான அமைலேஸ்கள் புரோட்டியேஸ்கள் போன்ற நொதிகளை வந்து நீராட்பகுப்பின் மூலமா நமக்கு உற்பத்தி செய்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரியா? சரியா, கருவூன் திசுவினுடைய வகைகளை பார்க்க போறோம். மூணு வகைகள் சொன்னோம் இல்லையா, அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உட்கருசார் கருவூன் திசு. உட்கருசார் கருவூன் திசுல வந்து பாதி சொன்னா என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும், அதாவது வந்து கருவுறுதல் நடந்து முடிஞ்சு மூணு உட்கருக்கள் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ்னாக்கா முதல் நிலை கருவூன் உட்கரு அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு, சரிங்களா? அந்த முதல் நிலை கருவூன் உட்கரு தான் நமக்கு எண்டோஸ்பம் திசு, அதாவது கருவூன் திசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கருவூன் திசுவானது இந்த முதல் நிலை கருவூன் உட்கருவானது என்னன்னு சொன்னால் இரண்டாக பிளவுற ஆரம்பிக்கும். ஸோ இந்த இரண்டாக பிளவுறக்கூடிய இந்த பிளப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டாவோடையும் ரெண்டு நாள் ஆகும். ஸோ முதல் இரண்டு பகுப்பு உற்பத்தி ஆகும். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இரண்டு உட்கருக்கள் உடையும் போது செல் சுவர் உற்பத்தி ஆகாது. இந்த செல் சுவர் உற்பத்தி ஆகாமலே ஒன்று ரெண்டாகவும் ரெண்டு நாளாகவும் அப்படியே உட்கருக்கள் தொடர்ந்து பகுப்படைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பகுப்படைஞ்சிக்கிட்டு நிறைய உட்கருக்கள் சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உட்கருக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்த நிலையில் செல் சுவருடனோ அல்லது செல் சுவர் இல்லாமலோ அந்த செல்லுக்குள்ளே மிதந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து உட்கருசார் கருவூன் திசு. இந்த உட்கருசார் கருவூன் திசுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்சீனியா கொப்செல்லா அராக்கிஸ் அப்படிங்கிற சில தாவரங்களை வந்து நமக்கு எடுத்துக்காட்டுகளாக தராங்க. ஸோ உட்கருசார் கருவூன் திசுன்னா தெரிஞ்சது, சரிங்களா? இது ஒரு வகை. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824501500